நீங்க ரொம்ப நாளா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா இனிமே கவலையே வேண்டாம் இயற்கையான முறையில் கருத்தரிக்க கான்டாக்ட் எத்தனிக் ஹெல்த் ஒவ்வொருத்தருக்குள்ளயும் பலவிதமான கஷ்டங்கள் இருக்கும் ஆனா எல்லா கஷ்டங்களையும் தாண்டி அவங்க எப்படி அவங்களோட வாழ்க்கைய வாழ்றாங்க பொறுத்த வரைக்கும் ஸ்டார் கேட் அவங்களுக்கு என்ன கவலை அவங்களுக்கு பண பிரச்சனை இருக்கா படிப்பு பிரச்சனை இருக்கா இல்ல அழகுலதான் பிரச்சனை இருக்கான்னு நம்ம எல்லாரும் ஈஸியா அவங்கள கமெண்ட் பண்ணிருவோம் இந்த வயசுலயே இவ்வளவு கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பா அவங்க ரொம்ப பிளஸ்ட் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேரு ஆனா சிவாங்கியாலயும் ஓவர் கம் பண்ண முடியாத ஒரு கஷ்டம் இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த ரீசெண்டா ஒரு வீடியோல அவங்க பகிர்ந்திருக்காங்க சேம் அதே விஜய் டெலிவிஷனோட ஒரு பங்கன்ல தான் அவங்களோட கஷ்டத்தை அவங்க எல்லார் முன்னாடியும் சொல்லிருக்காங்க சிவாங்கி என்ன சொன்னாங்கன்னா தன்னோட வாய்ஸ் தான் அவங்களோட மைனஸ் அப்படின்னு அவங்க சின்ன வயசுல இருந்து பல கஷ்டங்களை தாண்டி வந்திருக்காங்க அப்படின்னு ஸ்கூல் டைம்ஸ்ல அவங்க கிராஸ் பண்ணி போனா அவங்க கூட படிக்கிற பசங்க கியா கியான்னு பேசுமே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க வாய்ஸை வச்சு அவங்களை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு கண் கலங்கிட்டாங்க ஆனா இப்போ அந்த வாய்ஸ் தான் என்னோட ப்ளஸ்

யாருக்கு தான் பிடிக்காது சிவாங்கிய பொறுத்த வரைக்கும் அவங்களோட இந்த சைல்டிஸ்னஸ் தான் நம்ம எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அதே மாதிரி விஜய் டிவியோட அண்டர் ரேட்டட் ஆக்டர் அப்படின்னு பார்த்தா அது பாலா பாலாக்கான ரெகனேஷன் கிடைச்சதா அப்படின்னா ரீசென்ட் டைம்ஸ்ல தான் விஜய் டிவிலேயே நிறைய ஷோஸ்ல கூப்பிட்டு பாலாக்கான ரெகனேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த வகையில ஒரு ஷோல புகழோட பேரண்ட்ஸை வர வச்சு புகழுக்காக நிறைய மரியாதை கொடுத்தாங்க அதே மாதிரி இப்போ பாலாவுக்கும் நடக்கும் நடந்திருக்கு சோ ஒரு செலிபிரேஷன் ஷோல பாலாவோட பேரண்ட்ஸ கூப்பிட்டு பாலாவோட அம்மா பாலா பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்மளோட பகிர்ந்திருக்காங்க நிச்சயமா இது எல்லாருக்கும் பெரிய அளவுல எக்சைட்டிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாம குக்வித் கோமாலிய பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வித்தியாசமா செலிபிரேஷன் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம குக்ஸ் எல்லாரும் அவங்களோட ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ கூட்டிட்டு வந்து அவங்களோட சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட கொண்டு வந்திருக்காங்க அண்ட் அப்பளம் வச்சு வித்

இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதாவது வாசிப்பீங்களா சார் உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் எதாவது இருக்கா நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன் சுத்து போட்டாலும் எதுவும் வாசிக்க வரல